வெற்றிக்கனியினுடைய தினசரி நடப்பு நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய நடப்பு நிகழ்வுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். மேலும் நம்ம போடுற வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குழுவில் உங்களை நாங்கள் இணைப்போம். இன்றைக்கி நம்ம தினசரி நடப்பு நிகழ்வுகளில் முக்கியமான கேள்வியான முதல் கேள்வி நம்ம பார்க்கலாம். சார்ஜாவில் நடைபெற்ற 8வது உலக அத்லெட்டிக் ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த எந்த வீரர் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கமும் 400 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் வெள்ளியும் வென்றுள்ளார்? இதுதான் முதல் கேள்வி. இது வந்து தினகரன் பேஜ் நம்பர் 15 எடுத்தது. மிச்ச நியூஸ் பேப்பர்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது அந்த நியூஸ் பேப்பரில் இந்த கேள்வி வரல, தினகரன் பேப்பரை தான் போட்டிருந்தாங்க. சார்ஜாவில் நடைபெற்ற 8வது உலக அத்லெட்டிக் ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த எந்த வீரர் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கமும் 400 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் வெள்ளியும் வென்றுள்ளார்? இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆனந்தன். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தைச் சேர்ந்த ஒரு இராணுவ வீரர். இந்த கேள்வி கேட்கலாம், அதனால் நீங்கள் மறந்துடாத, நீங்கள் மறுபடியும் நம்மளுடைய பதிவில் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கரண்ட் நியூஸில் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இன்றைக்கி தி இந்து பேஜ் நம்பர் 14 இருந்து நம்ம எடுத்த ஒரு முக்கியமான கேள்வி. தீன் தயாள் ஸ்பாஸ் யோஜனா விருது வழங்கும் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? மறுபடி வாசிக்கிறேன், தீன் தயாள் ஸ்பாஸ் யோஜனா விருது வழங்கும் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? டெல்லியில். இந்த விழாவில் முக்கியமாக கலந்துக்கிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் சின்ஹா. இவர் யாருன்னா மத்திய அமைச்சர். மத்திய அமைச்சரில் அவர் என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர். இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தொலைத்தொடர்புத்துறையில் நாங்கள் வந்து ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம், இன்னும் ஒரு மாத காலத்தில் வந்து பொதுமக்கள்கிட்ட கருத்துக்கணிப்பு கேட்டு அதில் வந்து என்ன மாற்றங்கள் நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் விரிவாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். டுடே தினமணி பேஜ் நம்பர் 3, அதாவது மகளிர் மணி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அடிஷ்னலாக ஒரு நாளிதழ் கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து எடுத்த கேள்வி தான் இது. இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு பெண்கள் பிரிவில் 2017 சிறந்த பெண் தொழில் முனைவர் விருது பெற்றவர் யார்? கேள்வியை மறுபடியும் வாசிக்கிறேன் கேளுங்க. இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு பெண்கள் பிரிவில் 2017 சிறந்த பெண் தொழில் முனைவர் விருது பெற்றவர் யார்? இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ரத்தின வள்ளி, கார்னியா குழுமத்தின் இயக்குனர். இதுதான் ஆன்சரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது, பத்மஸ்ரீ விருது, இந்த மாதிரி முக்கியமான விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதிலிருந்து நம்ம இன்றைக்கி டுடே தினமணி பேஜ் நம்பர் 1 எடுத்த முக்கியமான ஒரு சிலதை தொகுத்து நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது 2018, பத்ம விபூஷன் விருது 2018 வாங்கினவங்க 3, ஃபஸ்ட்டு இளையராஜா இசை ஞானி, 2 பி பரமேஸ்வரன், விவேகானந்தா கோந்திரா தலைவர், 3 குலாம் முஸ்தபா ஹிந்துஸ்தானி பாடகர். இவங்க 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது 2018 வாங்கியிருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் விருது 2018 ராமச்சந்திரன் நாகசுவாமி, தொல்பொருள் ஆராய்ச்சி நிபுணர், வேத பிரகாஷ் நந்தா சட்ட நிபுணர், அரவிந்த் ஹிந்துஸ்தானி இசையமைப்பாளர். அரவிந்த் இவர் வந்து ஹிந்துஸ்தானி இசையமைப்பாளர் மற்றும் சித்தார் கலைஞர். மறுபடியும் இந்த கேட்டகரி, இந்த ரெண்டு கேட்டகரியும் மறுபடியும் வாசிக்கிறேன் கேளுங்க. இளையராஜா இசை ஞானி, பத்ம விபூஷன், மறுபடியும் பத்ம விபூஷனில் பி பரமேஸ்வரன், விவேகானந்தா கோந்திரா தலைவர், மறுபடியும் பத்ம விபூஷன், குலாம் முஸ்தபா ஹிந்துஸ்தானி பாடகர், அதுக்கப்புறம் பத்ம பூஷன் விருது 3, ராமச்சந்திரன் நாகசுவாமி தொல்பொருள் ஆராய்ச்சி நிபுணர், அதுக்கப்புறம் வேத பிரகாஷ் நந்தா சட்ட நிபுணர், அதுக்கப்புறம் அரவிந்த் ஹிந்துஸ்தானி இசையமைப்பாளர் மற்றும் சித்தா கலைஞர். இவங்க 3. அதுக்கடுத்து மேலும் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா பத்மஸ்ரீ விருது 2018 யாரெல்லாம் வாங்கிறான்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் குப்தா கான்பூர் ஐஐடி முன்னாள் மாணவர், லட்சுமி குட்டி கேரளா, சோம்தேவ் கிஷோர் தேவ்வர்மன் டென்னிஸ் வீரர். பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையிலிருந்து 2 கொடுத்துருக்காங்க பத்மஸ்ரீ விருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆள் சோம்தேவ் கிஷோர் தேவ்வர்மன், இவர் வந்து டென்னிஸ் வீரர். அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த்
பேட்மிண்டன் வீரர் இவர் வந்து பேட்மிண்டன் விளையாட்டை சேர்ந்தவர். இந்த ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. கீழே சுபாஷினி மிஸ்திரி மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஏழை பெண். அதுக்கப்புறம் ராஜகோபாலன் தமிழகத்தில் பிளாஸ்டிக் சாலைகளை உருவாக்கியவர். இந்த ராஜகோபாலன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக்கை வச்சு நாங்கள் சாலை போட முடியும் அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக்கை வச்சு அதை வந்து ரெஃபர் பண்ணி தார் சாலை போட்டிருப்பார். அதுக்காகவே இவருடைய பேர் வந்து பரிந்துரை செய்யப்பட்டு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நானம்மாள் வயது 98, இந்தமாக கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, யோகா பயிற்சி நிபுணர், அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிஷோர் கவுல் காஷ்மீர் நாடக கலைஞர். அதுக்கப்புறம் சுலகட்டி நரசம்மா கர்நாடகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒரு மூணு கேள்வி பார்த்தோம்ல, அதையே நம்ம திரும்ப பார்க்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதை பார்க்குறதுனால மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் அந்த மூணு கொஸ்டினை ரெஃபர் பண்ணி ஆன்சரோடு கொடுத்துருக்கேன். அதாவது ஷார்ஜாவில் நடைபெற்ற 8வது உலக அத்லட்டிக் ஓப்பன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த எந்த வீரர் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கமும் 400 மீட்டர் போட்டியில் வெள்ளியும் வென்றுள்ளார்? ஆனந்த். தீன்தயாள் ஸ்பாஸ் யோஜனா விருது வழங்கும் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? டெல்லி. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு பெண்கள் பிரிவில் 2017 சிறந்த பெண் தொழில் முனைவர் விருது பெற்றவர் டி ரத்னவள்ளி, கார்னியா குழுமத்தின் இயக்குனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய சிவப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத இப்போ நீங்கள் வாட்ச் பண்ண வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மேலும் முக்கியமான நடப்பு நிகழ்வு உங்களுக்கு PDF ஆகவும் மற்றும் வீடியோவாகவும் வழங்கப்படும். இந்த வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.